ஹலோ, வெல்கம் டு அனிதாஸ் குக்கீஸ். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கல்யாண வீடுகளெல்லாம் ஒரு சேனக்கிழங்கு வறுவல் வைப்பாங்க இல்லையா, ஒரு பொரியல், அந்த பொரியல் தான் நம்ம எப்படி வீட்டிலையே செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எம்மி யாம் ஃப்ரை, வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணி அதில் ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த மாதிரி இந்த சைஸ்க்கு சேனக்கிழங்கை க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கணும். அதையே நம்ம இதில் சேர்த்திக்கணும். இப்போ இது வந்து நல்லா கொதிக்க விடணும். இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி மட்டும் சேர்த்திக்கலாம். ஏன்னா அது சீக்கிரமாக ஹாஃப் குக் ஆகிக்கும். இப்போ எந்த ஸ்டேஜ் வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த சேனக்கிழங்கு நம்ம எடுத்து கட் பண்ணணும்னா கட் ஆகணும். அந்த ஸ்டேஜ் அளவுக்கு வெந்திருந்தால் போதும், அவ்வளோதான். ஓவராக குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு மறுபடியும் கடாயில் ஒரு 30 ml ஆயில் விட்டுக்கணும். ஆயில் காஞ்சதுக்கப்புறமா இந்த வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லையா சேனக்கிழங்கு, அதையை வந்து இதில் நல்லா போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். ஆக்சுவலாக கல்யாண வீட்டில் இது நல்லா டீப் ஃப்ரை பண்ணுவாங்க. நம்ம அந்தளவுக்கு எண்ணெய் விட்டு செய்ய தேவையில்லை, ஷாலோ ஃப்ரையே போதும். அதே டேஸ்ட்டு தான் நமக்கு வரும். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதையே வந்து நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 80-90% குக் ஆகிருக்கும், அவ்வளோதான். இன்னும் ஒரு 10%க்கு நம்ம மீதி வேலை செய்யணும். அதுக்கப்புறமா ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் 20 ml ஆயில் விட்டு அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பொரியிற அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் ஒரு கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்திக்கணும். வெங்காயம் இதில் நல்லா வதங்கணும். அந்தளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கணும். வதக்குனதுக்கப்புறமா தான் அடுத்தது நம்ம என்ன பொருளை போடணுமோ அதை சேர்த்தணும். அது வரைக்கும் வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்திட்டு அதையும் இதில் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். அதையும் சேர்த்து இதில் நல்லா வதக்கணும். இதெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். நான் ஃப்ளேம் மீடியமில் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, அதையை போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த வெங்காயம் தக்காளியோடு அதையெல்லாம் நல்லா கலந்துக்கணும். ஒரு இது இப்போ வந்து ஃப்ளேமை வந்து மீடியம்லேயே தான் வச்சுருக்கேன் நான். அதே ஃப்ளேமில் வச்சு தான் இதெல்லாம் வதக்கிக்கிட்டு இருக்கேன் நான். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே இந்த மசாலா வந்து இந்த வெங்காயம் தக்காளியோட எல்லாம் நல்லா பட்டணும். அந்த அளவுக்கு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்திக்கணும். அதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு 1/4 கப் தண்ணியை சேர்த்திக்கணும். எதுக்குன்னா இந்த மசாலாவோட வாசனை போகவும் இந்த உப்பு இதில் நல்லா கரையிறதுக்காகவும். இப்போ மறுபடியும் ஒரு தடவை நல்லா வதக்கிக்கணும். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 90% குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சேனக்கிழங்கு இதில் சேர்த்திக்கணும். இதை சேர்த்திட்டு ஃப்ளேமை வந்து நம்ம லோலையே தான் வச்சு நீ குக் பண்ணணும். லோவில் வச்சிட்டோம்னா தான் இது இன்னும் இந்த 10% குக் ஆகாதது இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா குக் ஆகும். அது எப்படி குக் ஆகும்னு கேட்டிங்கன்னா, வெளியே நல்லா அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும். உள்ள நல்லா இந்த மசாலாலாம் உள்ளே போய் சாஃப்டாக உள்ளே இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்களேன். திரும்ப திரும்ப இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்ணுங்கிற அளவுக்கு இது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் இருக்கும். அது காரணம் இந்த சோம்பு கடுகெல்லாம் சோம்போட வாசனை, இஞ்சி பூண்டு வாசனை, சாம்பார் பொடி இதெல்லாம் இருக்கும். போடுறதுனால அந்த வாசனை நல்லா கிடைக்கும். இப்போ 1 நிமிஷம் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணணும். அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போடணும். இந்த ஸ்டேஜில் தான் கருவேப்பிலை போடணும். இதெல்லாம் முழுசாக குக் ஆனதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டு 2 தடவை கிளறிட்டு நல்லா கிளறணும். இப்போ கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா அதோடய வாசனை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா தான் கடைசியில் நம்ம இறக்கிறக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் புளி வந்து நான் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் கரைச்சி வச்சுருக்கேன். அதை போட்டேன், ஊற்றினேன். அது ஊற்றுனதுக்கப்புறமா அதுலேயே வந்து ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு பெப்பர் பொடி, மல்லி மிளகுத்தூள், நல்ல மிளகுத்தூள் சேர்த்திருக்கேன். அதையும் சேர்த்திட்டு இதை நல்லா வதக்கணும். இப்போ இதை நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா மல்லி இலை பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன், அதையும் இதை சேர்த்திக்கிறேன். அவ்வளோதான் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இறக்கிறதுக்கு ஒரு 1/2 நிமிஷத்துக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய். தேங்காயை ரொம்ப நேரம் போட்டு வறுக்க தேவையில்லை, ஒரு 1/2 செகண்ட் போட்டால் போதும். இப்போ தேங்காய் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 செகண்டுக்கு இதை நல்லா வதக்கணும். அவ்வளோதான். வதக்கிட்டு இது கலர் மாறுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அதை இறக்கிடணும். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காயெல்லாம் போட்டு ஒரு 1/2 நிமிஷம் தான் நான் வதக்கினேன். நான் ரொம்ப நேரம் இல்லை, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் நான்.
அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடியான சூப்பரான சேனைக்கிழங்கு யாம் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இது எல்லா ரைஸ் கூடயும் சாப்பிட்றதுக்கு நல்ல காம்போவாக இருக்கும், ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். இதில் காரமாகட்டும் ஸ்பைசஸ் ஆகட்டும் எல்லாம் அளவாக தான் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.